ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ணியிருந்த ஊட்டி சீரீஸோட கண்டினியூஷன் வீடியோ தான். இந்த வீடியோவில் நாங்கள் ஊட்டியில் எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ணோன்னு கண்டினியூவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க பைக்ரா ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா பார்க்கிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனைங்க. பார்க்கிங் வந்து நம்ம நிறுத்திட்டு கீழே போகிறதுக்கு அந்த பைக்ரா ஃபால்ஸ் போகிறதுக்குள்ளே போதும்போதுன்னு ஆகிடும். ஸோ வரும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொந்த வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங் வந்து சேஃபாக வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கீழே போங்க, இல்லைன்னா போலீஸ் வந்து டோப் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் வரும்போது உங்களோட வெஹிக்கிள் இருக்காது, நீங்கள் அதுக்கு தனியாக அலைய வேண்டியிருக்கும். ஸோ மெயினாக வந்துட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போங்க. டாக்ஸியில் வந்தீங்கன்னா பெஸ்ட்டு தான், பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் வெஹிக்கிளில் வரத விட அதில் கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாகும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் பைக்ரா ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பைக்ராக்கு வெளியில் தான் இருக்கோம். நீங்கள் சப்போஸ் மைசூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா முதுமலை, பந்திப்பூர், அதுக்கப்புறம் பைக்ரா ஷூட்டிங் ஸ்பாட்டு, அப்புறம் பைன் ஃபாரஸ்ட், அதுக்கு நடுவில் வந்து ஒரு டேம் ஒன்று வரும். என்ன டேம் அது? காமராஜர் டேம்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பைன் ஃபாரஸ்ட் எல்லாமே வரும். அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் போயிட்டு சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிடலாம். இப்போ நம்ம இங்கேருந்து சிட்டிக்குள்ளே போகிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. நாங்கள் வந்தப்போ மெயின் வந்து நாங்கள் வந்துட்டு உடனே போய் பார்க்கிங் பண்ணிட்டோம். ஸ்பேஸ் நாங்கள் வந்தப்போ சுத்தமாக இல்லை, செம்ம க்ரௌடு. அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்தீங்கனாலும் ரெஸ்ட் ரூமும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா ரெஸ்ட் ரூம் சுற்றி எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு இடத்துல இருக்குது, அங்கேயும் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதுவும் மெயினாக பார்த்துக்கோங்க. ஃபேமிலியோடு வர்றப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் பைக்ரா டேம். இந்த இடம் என்ன சொல்கிறது, தண்ணியே இல்லை சுத்தமாக, ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. சரி, வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்திட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே வந்தீங்கன்னா மெயினாக மங்கீஸ் தூள் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. இதுதான் பைக்ரா டேம் என்ட்ரன்ஸ். அந்த லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா டேமோட வியூ வரும். இந்த இடம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். வண்டியை நிறுத்திட்டு இங்கே பாருங்கள், ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதாவது தண்ணி வந்து அருவி மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்கோம், சுத்தமாக தண்ணியே இல்லை. மற்றபடி இங்கே இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குங்க. வந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்டாப் பண்ணி நின்றுட்டு அதுக்கப்புறம் நல்லா வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுங்கள். அந்த கார்னரில் பாருங்கள் ஷாப்பும் இருக்கும், நீங்கள் ஏதாவது சாப்பிடணுன்னா கூட இங்கே சாப்பிட்டுக்கலாம். அந்த கார்ன் அப்புறம் அந்த மாங்காய் மாதிரி வச்சுருப்பாங்க. நாங்கள் அதை இப்போ முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துகிட்டே இருந்தோம். இங்கே சைடில் நீங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் கேரட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வச்சிட்ருப்பாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி எல்லாமே இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இங்கே சிட்டியில் சாப்பிட்றதுக்கும் ஊட்டியில் சாப்பிட்றதுக்கும் ஃப்ரெஷ் கேரட்டு சூப்பராக இருந்துச்சு. ரேட்டும் ரீசனபிளாக தான் வச்சிட்ருக்காங்க. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப க்ளவுடியாகவும் இல்லாமல் ரொம்ப சன்லைட்டும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏர்லி மார்னிங் நீங்கள் ஒரு 8 o'clock அந்த மாதிரி நீங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்புனீங்கன்னா பைக்ரா இங்கெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஃபைன் ஃபாரஸ்ட் எல்லாம் ஒரே நாளில் பார்த்துறதுனாலும் பார்த்துடலாம். இல்லை நீங்கள் பொறுமையாக பார்க்குற மாதிரி இருந்தால் டெய்லி ஒரு பிளேஸ் இல்லை ரெண்டு பிளேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோடு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு பிளேஸ் இல்லை அதிகபட்சம் 3 places வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு பொறுமையாக போயிட்டு நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேஸாக ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புனோம்னா தான் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து 2 days இருக்க மாதிரி வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டலாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம ரசித்த மாதிரியே இருக்காது, டக்கு 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 நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த லெஃப்டில் ஒரு ரோடு போகுது பார்த்திங்களா, அது வந்து கிளென் மோர்கன் போகிற ரோடு. இங்கே நீங்கள் வந்து சொந்த வெஹிக்கிள் இருந்தால் தான் உள்ளே போக முடியும், அது வந்து ஃபுல்லாக போக முடியாது, ரொம்ப இன்டீரியரு. ஆனால் ஹாரராக இருக்கும், ட்ரிப்பு நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் அங்கே கிளென் மோர்கன் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சொந்த வெஹிக்கிள் வேணுங்க, இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே போக முடியும். கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் அங்கே போனீங்கன்னா பில்லு வேறு லெவலில் போட்டு தீட்டிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐ திங்க் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட் வரப்போகுது. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இறக்கம் இருக்குங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வண்டியை போயிட்டு அங்கே நிறுத்திட்டு
வியூ இருக்கும் பாருங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருக்கும். எங்களால் வண்டி நிறுத்த முடியல, ஏன்னா பார்க்கிங் டோட்டலாக இருந்ததுனால பின்னாடி வண்டி வந்துட்டு இருந்தாலும் எங்களால் அந்த இடத்துல நிறுத்த முடியல. ஸோ அதனால் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அந்த இடம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இதுதான் கைஸ் ஷூட்டிங் ஸ்பாட். முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா கடை இருக்கும், அங்கேயும் நிறுத்த முடியல. வியூ எடுக்கலான்னு பார்த்தோம், ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமராஜர் டேம் வரும். கைஸ் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு இடையும் பொறுமையாக பார்த்துட்டு போங்க. அப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஹில் ஸ்டேஷன் இந்த இடம் ஊட்டியெல்லாம் வந்து ரசிச்சுட்டு பொறுமையாக போக வேண்டியது. வழியில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்கும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த இடமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஹரிபரியில் நம்ம வந்து ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி போனோம்னா வேலைக்கே ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரிப்பு வந்தேன்னா டெய்லி 2-3 பிளேசஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். அந்த நாள் வந்து அந்த பிளேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஸோ வந்து நம்ம பொறுமையாக ரசித்து பொறுமையாக எல்லாமே அந்த ஊர் டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணி போகலாம். இந்த ரோடெலாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பைக்கராலேருந்து இப்போ நம்ம ஊட்டி சிட்டி போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல இருக்கிறது தான் வியூஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ரோடில் நீங்கள் வரும்போது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறுகலான ரோடு கைஸ். இது தான் பார்த்தீங்கன்னா காமராஜர் டேமு. இந்த இடமும் வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த இடமும் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இதுதான், இது வந்து என்ட்ரன்ஸு, நம்ம உள்ளே எதுவும் போக முடியாது. ஸோ நம்ம கேட்டுகிட்டு இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இடம் சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேமோட இது இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கீழெலாம் இறங்கி போவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இது உள்ளே வந்து கொஞ்சம் டேஞ்சரு. ஸோ நீங்கள் வெளியிலேருந்தே பாருங்கள். ஃபேமிலியோடு வரும்போது மறக்காமல் இந்த டேமை விசிட் பண்ணிவிட்டு போங்க. சூப்பராக இருக்கும். இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறது இல்லை நம்ம மெமரிஸில், நம்ம ஊட்டிக்கு வந்தோம் இந்த மாதிரி இடத்துலாம் இருந்தோன்னு சொல்லிட்டு நம்ம மெமரிஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சோம்னா. இது வந்து இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேர்னிங் இருக்க மாதிரி இடத்துல தான் அந்த டேம் இருக்குது. ஸோ வரும்போது சேஃபாக பார்க் பண்ணுறதுலாம், வண்டி பார்க் பண்ணுறதுலாம் சேஃபாக பார்க் பண்ணுங்கள். ஸோ டேம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நேராக சிட்டி நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஐ திங்க் அடுத்தது வந்து பைன் ஃபாரஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போது பைன் ஃபாரஸ்ட் அதுவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிட்டிக்கு போங்க. நான் சொல்கிறது இந்த மைசூர்லேருந்து வர்றவங்கலாம் இந்த மாதிரி போகலாம். என்ன சொல்கிறது, பைக்ரா ஃபால்ஸு, ஷூட்டிங் ஸ்பாட்டு, அப்புறம் காமராஜர் டேமு, பைன் ஃபாரஸ்ட்டு, நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஊட்டி சிட்டிக்குள்ளே வந்துடலாம். இடம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கைஸ். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் வியூவை பாருங்கள் ஃபஸ்ட்டு, வேறு லெவலு. நல்லா மிஸ்டியாக க்ளௌடியாக இயற்கையை ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே மறக்காமல் ஊட்டிக்கு வாங்க. எனக்கு இந்த ஊட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டிரைவ் நம்ம போகும்போது பா அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக நீங்கள் சஜஷன் ஏதாவது சொல்லணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பைக்ரா டேம், பைக்ரா வாட்டர் ஃபால்ஸ்லாம் நீங்கள் வர மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு மார்னிங் சீக்கிரம் கிளம்புங்க. அப்போ தான் நம்ம ஃபேமிலியோடு வந்துட்டு ஈவினிங்குள்ளே நம்ம மறுபடியும் சிட்டிக்கு போக முடியும். ஸோ பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் வந்தீங்க அப்படின்னா பைன் ஃபாரஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே விசிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் இஸ் பை ஃப்ரம் பவன். பாய் பாய். Thank you.